हेलो स्टूडेंट्स பயிற்சி புத்தகம் 4th ஸ்டாண்டர்டுக்கு அறிவியல் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாலு பயிற்சி புத்தகம் வரை பார்த்தாச்சு இப்போ அஞ்சாவது பயிற்சி புத்தகம் பார்க்கலாம் மேக்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் சயின்ஸ் போட்டுட்டு இருக்கேன் பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க பயிற்சித்தாள் அஞ்சு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உணவு பற்றி பார்க்க போகிறோம் லெசன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் சோறு வறுத்த நிலக்கடலை ரொட்டி பூரி ஆகியவை வெவ்வேறு வகை சமையல் முறைகளை பயன்படுத்தி சமைக்கப்படுகின்றன எது சமைப்பதற்கு மிதமான வெப்பம் தேவைப்படுகிறது மிதமானனா கம்மியான அர்த்தம் அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இந்த ஆன்சர் தான் அதாவது ரொட்டி துண்டுகள் ரொட்டி நீங்கள் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் எழுதணும் செகண்ட் கொஸ்டின் வேறுபட்டதை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க ஆல வந்து கொழுக்கட்டை இருக்குது ஆல வந்து புட்டு இருக்குது ஈல வந்து பூரி இருக்குது ஈல வந்து இடியாப்பம் ஊல வந்து இட்லி இருக்குது இந்த கொழுக்கட்டை இட்லி இடியாப்பம் இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க ஆனால் இந்த பூரி மட்டும்தான் எண்ணெயில் பொரிப்பாங்க அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு அடுத்து ரோமன் லெட்டர் ரெண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக மூணாவது கொஸ்டின் உணவு செரிமானத்திற்கு டேஸ் தேவை நீர் தேவை உணவு செரிமானத்திற்கு நீர் தான் அதிகமாக தேவை அப்போ அந்த டேஸில் வந்து நீங்கள் நீர்னு எழுதணும் நாலாவது கொஸ்டின் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை வெட்டும்போது வெட்டும் டேஸ் கழுவ வேண்டும் வெட்டும் முன் கழுவணுமா பிறகு கழுவணுமா பின்ன வெட்டிட்டதுக்கப்புறம் கழுவணும்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் அப்போ வெட்டுறதுக்கு முன்னாடி தான் கழுவணும் அப்போ இந்த கொஸ்டின் தான் ரைட்டு முன்னு தான் ரைட்டு இந்த டேஷில் வந்து நீங்கள் முன் அப்படின்னு எழுதணும் அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா அல்லது தவறா என எழுதுக ஃபிஃப்த்து கொஸ்டின் நாம் உணவை குறித்த நேரத்தில் உண்ண வேண்டும் சரியா தவறா சரியான நேரத்தில் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து சரி சிக்ஸ்த்து கொஸ்டின் சூடுபடுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி சூடுபடுத்தினாவே அது உள்ள இருக்கிறதெல்லாம் கெட்டு போயிடும் அதாவது வந்து சத்தெல்லாம் போயிடும் அப்போ வந்து இது தவறு ஒரு வாட்டி சூடு பண்ணோம்னா அதை முடிச்சுக்கணும் மறுபடி சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அப்போ இது வந்து தவறு சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் தவறு ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ஃபோர்த்து ரோமன் லெட்டர் விளையாடி விடை தருகாண்டு ஏழு வந்து சறுக்கு ஏணி விளையாட்டை விளையாடு இவ்விளையாட்டு வந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம பரமபதம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து சத்தான பொருள் சாப்பாடு அந்த நூடுல்ஸு பீஸா பழங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது சாக்லேட்ஸு சத்தான பொருள் சாப்பிடும்போது நம்ம வளர்ந்துக்கிட்டே போய் மேலே அதாவது ஏணியில் ஏறிக்கிட்டே போய் அடுத்த லெவலில் அடைவோம் இதே பிஸ்ஸா இந்த மாதிரி துரித உணவுகளை சாப்பிடும்போது நம்ம வந்து கீழே வந்து கீழே இறங்கிடுவோம் அதாவது அவங்க நம்மளோட வளர்ச்சியெலாம் குறைஞ்சி போயிடும்ன்றத மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த இது விளையாட்டு சத்தான உணவு சாப்பிட்டா வளருவோம் துரித உணவுகளை சாப்பிட்டா வளர்ச்சி கம்மியாகிட்டே போகும் அதுதான் இந்த விளையாட்டோட இது